வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரினா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஐட்டம்ங்க. என்ன அப்படின்னா, சில்லி இட்லி. நம்ம சில்லி பரோட்டா சாப்பிட்ருப்போம். சில்லி இட்லி பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மையாக சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? சரி வாங்க, எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு. நீங்கள் இந்த காரம் பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் போடலை. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இட்லியை வந்து டிப் பண்ணி அதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் அது, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவு போதும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 இட்லி இருந்தது, அதுக்கு தான் அதை வந்து செய்கிறேன். போதும், கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இட்லி வந்து ஒரு 4 இருந்ததை வந்து நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சைஸுக்கு 1 குடை மிளகாயும் 1 வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஆயில் விட்டு, ஆயில் வந்து நல்லா சூடு வரட்டும். வந்ததுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து அந்த மாவில், கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்து நீங்கள் இப்படி போடணும். போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டியை விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு இந்த பார்த்திங்களா டிப் பண்ணுறேன், அதை காமிக்கிறதுக்காண்டு தான் வீடியோ. இதை வந்து உடனே வந்து கரண்டி விட்டுறக்கூடாது. இட்லி அந்த இதெல்லாம் பீசஸ்லாம் வந்து உடஞ்சி போய்டும். இதை ஒன்றோட ஒன்றும் ஒட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கரண்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பரட்டி விடணும். இப்போ பாருங்கள், ஓரளவு ஒட்டி இப்போ பரட்டி விட்டுட்டு அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படியே சாப்பிட்டப்பறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. ஒரு சாஸ் தொட்டுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம இன்றைக்கி சில்லி இட்லிங்கிறதுனால இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நான் வந்து வறுத்து வந்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து இன்னொன்று கடாய் வச்சுருக்கேன், ஆயில் விட்டுட்டு நல்லா பூண்டு கார்லிக் வந்து நைஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், ஆயிடுச்சு. 1-2 பச்சை மிளகாய் வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து அந்த காரம் மட்டும் லைட்டாக அந்த ஃப்ளேவர் இறங்கும், ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. இந்த நறுக்கி வச்சுருந்த குடமிளகாயும் ஆனியன் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க. இதெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் ராவாக சாப்பிடக்கூடிய பொருள் தான். அதனால் வந்து போயிட்டு இப்போ நான் அந்த சில்லி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு, அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த சில்லி பேஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நல்லா போட்டுட்டு அந்த காரம் நல்லா இருக்கும், அந்த காரமே நமக்கு போதும். 2 பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம், அதனால் போதும். இப்போ அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி இந்த டிப் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவே கொஞ்சம் எப்படியும் மிச்சம் இருக்கும், அதுவே போதும். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, ஆல்ரெடி வந்து அந்த இட்லி அந்த பொரிச்சதுலேயும் சால்ட் இருக்கும். இந்த ஆனியனுக்கும் அந்த குடமிளகாய்க்கு மட்டும்தான் அந்த சால்ட்டு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம டிப் பண்ணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து இட்லியை டிப் பண்ணாமல் அப்படியே பொரிச்சிங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் அது. இப்போ வந்து ஓரளவு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பொரிச்ச இட்லியெல்லாம் இதில் வந்து போட்டுடலாம். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இதை வந்து இந்த சில்லி ஐட்டம் மட்டும் எப்படி அப்படின்னா, அதாவது செஞ்ச உடனே அந்த சூடாகவே சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் அந்த இட்லியோட கிறிஸ்பினஸ்ஸு, அந்த ஆனியன் குடமிளகா அதோடய டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவர் கழித்து சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மாதிரி வதவதன்னு போயிடும், அந்த கிறிஸ்பியாக வந்து இருக்காது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். இதுக்கு கொத்தமல்லி போடக்கூடாது, வெங்காயத்தாள் தான் போடணும். வெங்காயத்தாள்னு போட்டாச்சு, சேர்த்து கெண்டியாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.